பெருசு 20 ரூபா, சின்னது 10 ரூபா தான். வாயில போட்டா கரையறதே தெரியாது. நல்லா டேஸ்டா இருக்கும். பஞ்சு மிட்டாய், பஞ்சு மிட்டாய், பஞ்சு மிட்டாய் வாங்குறீங்களா? பஞ்சு மிட்டாய் என்ன பசங்களா, பஞ்சு மிட்டாய் சாப்பிடுறீங்களா? நல்லா டேஸ்டா இருக்கும், வாங்கி சாப்பிட்டு பாருங்க. இந்த ஏரியாலயே எங்க பஞ்சு மிட்டாய் மாதிரி எந்த பஞ்சு மிட்டாயும் இருக்காது. வாங்கி சாப்பிட்டு பாருங்க. பெருசு 20 ரூபா, சின்னது வெறும் 10 ரூபா தான். உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கோங்க ஆன்ட்டி. ஆன்ட்டி, பெரிய பஞ்சு மிட்டாய் 10 ரூபாய்க்கு கொடுங்க ஆன்ட்டி. அபி, உனக்கு அறிவுன்றது கொஞ்சம் கூட இல்ல. பெருசு போய் 10 ரூபாய்க்கு கேக்குற, அந்த ஆன்ட்டி எப்படி கொடுப்பாங்க? 5 ரூபாய்க்கு கேக்கலாம்ல. என்னது, 5 ரூபாய்க்கு வேணுமா? ஏய் பசங்களா, நீங்க என்ன வாங்க வந்திருக்கீங்களா இல்ல என்கூட விளையாட வந்திருக்கீங்களா? ஒழுங்கா பெருசு வேணா 20 ரூபாய் கொடுங்க, சின்னது வேணா 10 ரூபாய் கொடுங்க, இல்லனா இடத்த காலி பண்ணுங்க. ஆன்ட்டி ஆன்ட்டி, கோச்சுக்காதீங்க ஆன்ட்டி, ப்ளீஸ் ஆன்ட்டி. அவ எப்பவுமே அப்படிதான் பேசுவா. எங்க 4 பேருக்கு 4 பஞ்சு மிட்டாய் கொடுங்க ஆன்ட்டி. சரி சரி, முதல்ல காசு கொடுங்க, உங்களால நம்ப முடியாது. பஞ்சு மிட்டாய் விக்கிறாங்களா? இன்னைக்கு எப்படியாவது ஜாக்கிள காக்கா புடிச்சு பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட வேண்டியதுதான். ஹேமா குரூப் வேற நிக்குது, அவங்களுக்கு முன்னாடி நம்மளும் கெத்தா பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிடணும். ஜாக்லின், ஜாக்லின், நம்ம பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிடலாமா? உனக்கு பஞ்சு மிட்டாய்னா ரொம்ப பிடிக்கும் தானப்பா? இடியட், உனக்கு பஞ்சு மிட்டாய் வேணும்னா ஒழுங்கா வாய் திறந்து கேளு. அதுக்காக உனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும்ல ஐஸ் வச்சுட்டு இருக்காத. ஓகே, உனக்கு என்ன பஞ்சு மிட்டாய் தானே சாப்பிடணும், சாப்பிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ, எங்களுக்கு 3 காட்டன் கேண்டி கொடுங்க. இட்ஸ் அர்ஜென்ட், நாங்க அர்ஜென்ட்டா சாப்பிட்டு போய் விளையாடணும். ப்ளீஸ், நாங்க வெளியே வேற போனோம், சோ ப்ளீஸ் சீக்கிரமா கொடுங்க. உனக்கு பெருசு வேணுமா சிறுசு வேணுமா? பாப்பா, பெருசு 20 ரூபா, சிறுசு 10 ரூபா. எங்களுக்கு பெருசே கொடுங்க, எனக்கு காசு பத்தியல எனக்கு கவலை கிடையாது, காசுல நான் விட்டறிவேன். கொஞ்சம் இருங்க, அந்த பசங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறமா நான் உங்களுக்கு குடுக்கறேன். நோ நோ, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட், அவங்கள வேணா நீ வெயிட் பண்ண சொல்ல, என்னாலலாம் வெயிட் பண்ண முடியாது. சரி சரி, இரு முதல்ல நான் உனக்கே குடுத்துடுறேன். ஆண்டி ஆண்டி, முதல்ல நாங்க தானே உங்களுக்கு காசு கொடுத்தோம், எங்களை விட்டுட்டு அவங்களுக்கு போய் குடுக்கறேன்னு சொல்றீங்க? அவங்க வேணுமே எங்க கிட்ட வம்பு பண்றாங்க, முதல்ல எங்களுக்கு கொடுங்க ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, முதல்ல நாங்க தானே உங்களுக்கு பைசா கொடுத்தோம். அதுவும் சரிதான், ஆனா அந்த பொண்ணு தான் ஒத்துக்க மாட்டேங்குதே. ஏ லுக், உங்ககிட்ட இருக்கிற மொத்த பஞ்சு மிட்டாய் நானே வாங்கிக்கிறேன். ஒன்னு 20 ருபீஸ் இல்ல, ஒன்னுத்துக்கே நான் 40 ருபீஸ் கொடுக்கறேன். எல்லாத்தையும் எங்க கிட்டயே கொடு, சரியா? என்னது, ஒன்னொன்னுத்துக்கும் 40 ரூபாய் குடுக்கறியா? மொத்தத்தையும் நீயே வாங்கிக்கிறியா? அப்படின்னா கொஞ்சம் இருமா, எல்லாத்தையும் உனக்கே குடுத்துடுறேன். பாப்பா பாப்பா, பஞ்சு மிட்டாயில தீந்து போச்சு, மொத்தத்தையும் அவங்களே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நீங்க நாளைக்கு வேணா வந்து வாங்கிக்கோங்க, நான் உங்க காசை வேணா திருப்பி குடுத்துடுறேன். இந்தாங்க, நீங்க உங்க காசை திரும்ப வாங்கிக்கோங்க. எனக்கு தனித்தனியா விக்கிறத விட எனக்கு மொத்தமா வித்தாதான் கொள்ள லாபம், சரியா? இந்தாங்க உங்க பணத்தை வாங்கிக்கோங்க. ஏய் ஜாக்லின், நீங்க வேணுமே தானே பண்றீங்க இந்த மாதிரி? நீங்க இருக்கிறதே 3 பேரு, மொத்த பஞ்சு மிட்டாயே வாங்கி என்ன பண்ண போறீங்க? நாங்க சாப்பிட கூடாதுன்னு தானே நீங்க இந்த மாதிரி பண்றீங்க? இரு இரு, உன்னை நாங்க பாத்துக்கிறோம். யா டெஃபினெட்லி. ஆமா, ஜாக்லின யாரு நினைச்ச? அவ ஆசைப்பட்டதை இது வரைக்கும் அடையாம விட்டதே கிடையாது. அவ நினைச்சா எது வேணாலும் வாங்குவா, எங்களுக்கும் வாங்கி கொடுப்பா. ஓஹோ, மொத்த பஞ்சு மிட்டாயும் வாங்குறதுனால ஜாக்லின் என்ன பெரிய ஆளு நினைச்சுக்கிட்டாளா? இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. ஜாக்லினே, நீ காசு இருக்குன்றதுனால தானே இப்படி ஓவரா ஆடுற. இப்ப நான் பண்ண போறது இல்ல, அந்த பஞ்சு மிட்டாய் நீ சாப்பிடவே மாட்ட பாரு. ஏ தன்சிகா, அபி, பிரீத்தி, எல்லாரும் இங்கே நில்லுங்க, ஒரே நிமிஷத்துல திரும்ப வந்துடுறேன். ஜாக்லின், அங்க பாரு ஹேமாவே.
அடியா ஆத்தி, என்னது இது? என்னால நம்பவே முடியலையே. ஏய் அங்க பாருங்கப்பா ஹேமாவ, வழக்கம் போல என்ன பண்ணிருக்கானே. ஏய் ஆண்டி, எங்களுக்கு பஞ்சு மிட்டாய் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. இப்ப பாருங்க, எங்க கிட்ட டிராக்டர் ஃபுல்லா பஞ்சு மிட்டாய் இருக்குது. இத நாங்க சாப்பிடுவோம், அதுல எகிரி குதிச்சு விளையாடுவோம், நாங்க என்ன வேணா பண்ணுவோம். ஓ ஷிட், இந்த மாதிரி செய்வான்னு நினைச்சு கூட பாக்கல. என்ன ஜாக்லினே, எது வந்தாலும் உன்னால மட்டும்தான் பண்ண முடியும் நினைச்சல. இப்ப பாத்தியல எங்களோட வீட்ட உனக்கு பத்தலன்னா எங்க கிட்ட இருக்கிறது கூட எடுத்து சாப்பிடு, எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. வாங்கப்பா பஞ்சு மிட்டாய் சாப்பிடுறது என்ன, பஞ்சு மிட்டாய் எகிரி குதிக்கலாம், விளையாடலாம், பொருளாம், என்ன வேணா பண்ணலாம். வாங்க. எனக்கு பஞ்சு மிட்டாய் சாப்பிடவே பிடிக்கல, எனக்கு இந்த பஞ்சு மிட்டாய் வேண்டாம். ஏய் ஏன்பா பஞ்சு மிட்டாய் கீழே போட்டுட்ட, உனக்கு வேணானா என்கிட்ட குடுத்துருக்கலாம்ல, நான் சாப்பிட்டுருப்பேன்ல. ஏய் ஸ்டூபிட், நான் மட்டும் பஞ்சு மிட்டாய் சாப்பிடல, நீங்க பஞ்சு மிட்டாய் சாப்பிடுறீங்களா? கீழே போடுங்க, நான் சாப்பிடலனா நீங்களும் சாப்பிட கூடாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அடிப்பாவி, இதுக்கு போய் பஞ்சு மிட்டாய தள்ளி விட்டாலே, வாங்கி கொடுத்தாலேன்னு பார்த்தா வாங்கி கொடுத்தது போய் கீழே மண்ணுல போட்டா இவள என்னால புரிஞ்சிக்கவே முடியல. சூப்பரா இருக்குப்பா பஞ்சு மிட்டாயில நிக்கிறதுக்கே. ஹேமா, இவ்வளவு பஞ்சு மிட்டாய் ஏதுப்பா, நீ எங்க இருந்து வாங்கிட்டு வந்த? இதுக்கு நிறைய காசு இருக்கும் போல இருக்கு. நீ பண்ணதுனால ஜாக்லின் பஞ்சு மிட்டாயே சாப்பிடல, எல்லாத்தையும் கீழே போட்டுட்டா. பாவம் ஜாக்லின். ஏய் முதல்ல இது பஞ்சு மிட்டாயே கிடையாது, எங்க தோட்டத்துல பஞ்சு விளைஞ்சது பாத்தியா, அதெல்லாம் பறிச்சிட்டு வந்து எங்க வீட்டுல வச்சோம். அதுல நான் ரோஸ் பீட் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இதை யாரும் சாப்பிடாதீங்க, இது பஞ்சு மிட்டாய் இல்ல, பஞ்சு மிட்டாய் மாதிரி. அடிப்பாவி, மறுபடியும் ஹேமான்றது நிரூபிச்சிட்டாலே இவ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கணக்கு இவ்வளவு க்வெஸ்சன். இந்த வீடியோல பஞ்சு மிட்டாய் எவ்வளவுக்கு வித்தாங்க, இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சரை நீங்க நெக்ஸ்ட் லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. கூடவே உங்களோட ஆன்சர்ஸ் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.